வெல்கம் டு எஸ்ஆர்என் வீடியோ பிரவீன் பூர்வா தேர்ட் பேப்பர் தமிழில் குற்றால குரவஞ்சியில் திரிகூட ராசப்ப கவிராயரின் கவிதை நயத்தினை எடுத்து எம்புக அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்ப்போம் மார்க் கொஸ்டின் ஆகஸ்ட் மந்தில் அடிக்கடி கேட்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முன்னுரை சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றான குற்றால குரவஞ்சி எனும் நூலில் ஆசிரியர் மலையும் மலை சார்ந்த பகுதியுமான குற்றால மலையின் வளங்களையும் சிறப்புகளையும் காட்சிப்படுத்தியுள்ளார் குறிஞ்சி நில மக்கள் தம் வாழ்வியலை எவ்வாறு வாழ்ந்துள்ளார்கள் என்பதனை மிகவும் சுவையான எளிமையான வார்த்தைகளால் இந்த பாடலில் வடிவமைத்துள்ளார் கவிஞர் குற்றால குறவஞ்சி தமிழ்நாட்டின் தென்கோடியில் தென்காசிக்கு அருகில் அமைந்திருக்கும் குற்றாலம் எனும் ஊரின் சிறப்பை புகழ்ந்து அங்குள்ள ஈசனாகிய குற்றாலநாதரை போற்றி தெய்வக்காதல் பற்றிய கற்பனையை அமைத்து பாடப்பெற்ற நூலாகும் திரிகூட ராசப்ப கவிராயர் திருநெல்வேலி மாவட்டம் விஜய நாராயணம் என்னும் ஊரில் திரிகூட ராசப்ப கவிராயர் சைவ வேளாளர் குலத்தில் தோன்றினார் இவரின் ஊருக்கு அருகிலுள்ள சிற்றூரில் குடிகொண்டுள்ள இவரின் குல தெய்வமான ஐயனாரின் திருப்பெயரால் ராசப்பன் என அழைக்க பெற்றார் கவிராயர் என்பது குறவஞ்சி நாடகம் பாடியதால் மதுரை மன்னரால் மகிழ்ந்து கொடுக்கப்பட்ட சிறப்பு பட்டமாகும் கவிராயர்னு இவருக்கு சிறப்பு பட்டம் கொடுத்தது வந்து மதுரை மன்னர் அந்த குரவஞ்சி நாடகம் பாடியதுனால இவர் தாம் ஏற்றிய குறவஞ்சி நூலினை திருக்குற்றாலநாதரின் முன்பாக அரங்கேற்றம் செய்தார் இவர் ஏற்றிய நூலை குரவஞ்சி நூலை வந்து ஈசன் முன்னால் தான் இவர் அரங்கேற்றம் செய்தார் குறவஞ்சி சிற்றிலக்கிய வகைகளில் ஒன்றான குரவஞ்சி என்னும் இந்நூல் குறிஞ்சி நில மக்களின் வாழ்வியலை சிறப்பாக எடுத்துரைக்கிறது குற்றால திரிகூட மலையின் சிறப்புகள் ஆண் குரங்குகள் தன்னுடைய இணையான பெண் குரங்கிற்கு உண்பதற்கு சுவையான கனிகளை கொடுத்து கொண்டிருக்கின்றன இந்த குரங்கினங்கள் உண்டு கீழே சிந்தும் கனிக்காக வானில் உள்ள தேவர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு கவிஞர் வந்து கற்பனையா சொல்கிறார் வேடுவர்கள் வானில் உள்ள தேவர்களை அழைப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் சித்தர்கள் பூமிக்கு வந்து மனிதர்களின் உடல் பிணியை தீர்க்கக்கூடிய காயசித்தி என்று சொல்லக்கூடிய மூலிகைகளை விளைவித்து செல்வர் தேன் போன்ற சுவையுடைய நீர் குற்றால அருவி நீர் குற்றால அருவி நீரானது கடல் போல் ஆர்ப்பரித்து கொண்டு வருகின்றது இக்காட்சியை ஆசிரியர் எவ்வாறு காட்சிப்படுத்துகிறார் என்றால் வானிலிருந்து குற்றால அருவியானது பூமிக்கு விழுவதை போல இருப்பதாகவும் சூரியன் தன்னுடைய பணிகளை செய்வதற்கு இந்த அருவி நீர் தடையாக இருப்பதாகவும் காட்சிப்படுத்துகிறார் சூரியனை வந்து அதோட வேலையை செய்ய விடாமல் இந்த குற்றால அருவி நீரானது தடுக்கிறதா அளவுக்கு அது கடல் அலை போல ஆர்ப்பரித்து கொண்டு வரதா ஆசிரியர் சொல்கிறார் சூரியனுடைய வாகனமான குதிரையின் கால்களும் குதிரைகள் பூட்டிய தேரின் சக்கரமும் குற்றால அருவியின் நீர் வந்து தொடர்ந்து வருவதால் பயணிக்க இயலாமல் வழுக்குவதாக கவிஞர் காட்சிப்படுத்தியுள்ளார் பெண்கள் தம் வீட்டின் முன்பாக மணல் வீடு கட்டி விளையாடிக் கொண்டிருப்பர் அச்சிறிய மணல் வீட்டினை அருவி நீரானது ஆர்ப்பரித்து கொண்டு அழித்து செல்வதாக காட்சிப்படுத்தியுள்ளார் மலையிலிருந்து கீழே வருகின்ற அந்த அருவி நீரானது எவ்வளோ வேகமாக கீழே இறங்கி வருகிறது என்பதனை மிகவும் சுவைபட காட்சிப்படுத்தியுள்ளார் குழந்தைங்களாம் மணல் வீடு கட்டி விளையாண்டுருக்குமா அந்த குற்றால அருவியோட நீரானது ஆர்ப்பரித்து வரனால அந்த மணல் வீடு அழிஞ்சு சேதமடையுது அப்படிங்கிறத கவிஞர் வந்து காட்சிப்படுத்தியிருக்கார் மலைவாழ் மக்களின் தொழிலையும் மலை வளங்களையும் ஒரே பாடலில் காட்டியுள்ளார் கிழங்கு எடுப்பது தேன் எடுப்பது மலையின் வளங்களை நாடகமாக பிறருக்கு நடித்து காட்டுவது போன்ற தொழில் வளங்களையும் சுட்டி காட்டியுள்ளார் தன் பசியை போக்குவதற்காக மலையில் இருக்கிற பொருட்களையே உணவாக எடுத்துக்கொள்ளும் பாங்கினையும் இப்பாடலில் எடுத்து காட்டியுள்ளார் நூலின் சிறப்புகள் மலையில் வசிக்கிற உயிரினங்களான குரங்கினங்களின் வாழ்வியல் வாயிலாக மனிதன் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்கின்ற வாழ்வியல் முறையினையும் பகிர்ந்து உண்ணல் என்ற அற கோட்பாட்டையும் இப்பாடலில் ஆசிரியர் பதிவு செய்துள்ளார் நம்முடைய சான்றோர்கள் தம் வாழ்வினை இயற்கையுடன் எவ்வாறு ஒன்றிணைந்து வாழ்ந்துள்ளார்கள் என்பதனை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து கூறவும் சிற்றிலக்கியங்கள் பயனுடையதாக இருக்கின்றது முடிவுரை இத்தகைய சிறப்பிற்குரிய சிற்றிலக்கியங்களை அவ்வப்பொழுது நாம் படிப்பது நலம் பயக்கும் நமக்கு வந்து நன்மை அளிக்கும் சிற்றிலக்கியங்களை படிக்கிறனால இவ்வாறாக குற்றால குறவஞ்சியில் மலை வளத்தையும் மக்களின் வாழ்க்கை முறையையும் இறை அன்பையும் இந்த கவிதையில் கவிஞர் அழகாக எடுத்துரைக்கிறார் தேங்க்யூ